சின்னத்திரையில யாரடினி மோகினி கயல் போன்ற சீரியல் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை சைத்ரா ரெட்டி. யாரடினி மோகினி சீரியல்ல வில்லியா நடிச்சு அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ வச்சிருக்காங்க. இவங்க அஜித்தோட வலிமை படத்திலயும் நடிச்சிருக்காங்க. இப்போ சைத்ரா தனக்கு சென்னை மெட்ரோ பணிகளால நடந்த ஒரு சம்பவம் பத்தி அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவு பண்ணிருக்காங்க. அந்த பதிவுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மெட்ரோ பணியோட அலட்சியத்தால உயிருக்கே ஆபத்து இருக்கு. நேத்து நைட்டு 1 மணிக்கு நான் ஷூட் முடிச்சுட்டு கார்ல போரூர் மேம்பாலத்துல வந்துட்டு இருந்தேன். அந்த பகுதியில சோதனை நடந்துட்டு இருந்ததால கார் அண்ட் டூ வீலர்ஸ் எல்லாமே 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் பொறுமையா போயிட்டு இருந்தது. நான் மேம்பாலத்துல போயிட்டு இருக்கும் போது மேல மெட்ரோ பணி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அங்க திடீர்னு ஒரு பெரிய சிமெண்ட் கழிவை வந்து என் கார் மேல விழுந்துச்சு. நான் டக்குன்னு ஷாக் ஆகி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேன். நல்ல வேலை எனக்கு எதுவுமே ஆகல, ஆனா சிமெண்ட் கழிவை என்னோட கார் மேல ஒட்டிச்சு. அதை கார் மேல இருந்து ரிமூவ் பண்ணவே முடியல, அது ரொம்பவே சிரமமா இருந்துச்சு. என் கார் இப்போ டேமேஜ் ஆயிருக்கு, ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா என் காரை சரி பண்றதுக்கு நான் ரொம்பவே நிறைய செலவு பண்ணிட்டேன். இப்போ நடந்துட்டு இருக்க கட்டுமான பணிகள் குறித்து எந்த ஒரு எச்சரிக்கை போர்டுமே அவங்க வைக்கல, எந்த ஒரு பேரிகார்டுமே வைக்கல. நான் போன இடத்துல டூ வீலரோ இல்ல வேற ஏதோ ஒரு வாகனம் வந்துட்டு இருந்தா அவங்க ஒரு பெரிய உயிரிழப்பே நடந்திருக்கும் அப்படின்னு. இந்த அலட்சியத்துக்கு யாரு பொறுப்பு? பொது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதற்கு மெட்ரோ பணி ஒப்பந்ததாரர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும், இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தவும் அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதிவை அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருந்தாங்க சைத்ரா ரெட்டி.